நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் வழங்கும் சங்கீத சங்கமம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சங்கீத சங்கமம் நிகழ்ச்சியில் திரு அன்னமாச்சாரியா, திரு தியாகராஜர், திரு பாபநாசம் சிவன் போன்ற மகான்களால் இயற்றப்பட்டுள்ள மிக பிரபலமான கிருதிகளை புல்லாங்குழலின் இசையின் மூலமாக பார்த்து கேட்டு மகிழப் போகிறோம். வாருங்கள். சங்கீத சங்கமம். சங்கீத சங்கமத்தில் முதல் பாடலாக வந்தேகம் ஜகத் வல்லபம் துர்லபம், வந்தேகம் ஜகத் வல்லபம் என்கிற மிக அழகான பாடல் ஹம்சத்வனி ராகத்தில் கண்டச்சாப்பு தாளத்தில் அமைந்திருக்கிறது. இந்த பாடலை இயற்றியது திரு அன்னமாச்சாரியா. மந்தாரை மலை தாங்கிய மாதவா, பூதேவி மனம் மகிழும் மணாளா, உன்னை நான் வணங்கி மகிழ்கின்றேன்.
Thank you.
சங்கமத்தில் அடுத்த பாடலாக வேங்கடரமணா நின் திருவிளையாடலையாரறிவார் வேங்கடரமணா என்கிற மிக இனிமையான பாடல் லதாங்கி ராகத்தில் ரூபகத்தாளத்தில் அமைந்திருக்கிறது. இந்த பாடலை இயற்றியது தமிழ் தியாகையரான திரு பாபநாசம் சிவன். ஏழுமலையானை எண்ணி துதிப்போர்க்கு எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறும் என்கிற வரிகளைப் போல் ஏழுமலையானின் அருளை பெறுங்கள். Thank you.
சங்கமத்தில் அடுத்த பாடலாக ஸ்ரீராம பாதமானி கிருபஜாலுனே சீதானி கிராவே ஸ்ரீராம பாதமா என்கிற மிக மனதை நெகிழ வைக்கும் பாடல் அமிர்தவாகினி ராகத்தில் ஆதித்தாளத்தில் அமைந்திருக்கிறது. ஓ ராமா, உன் பாதத்தின் ஸ்பரிசத்தால் அன்றோ கல்லாய் சபிக்கப்பட்ட அகலியை பெண்ணாய் புத்துயிர் பெற்று எழுந்தாள். அந்த பாதங்கள் எங்களையும் காத்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறார் திரு தியாகராஜர். இந்த பாடல் உங்களுக்காக. Thank you.
சங்கீத சங்கமத்தில் அடுத்த பாடலாக எக்கடி மானுஷ ஜென்மம் பெத்தின பலமே முன்னதி நிக்கமு நின்னே நம்மிதினி சித்தம்பிகனு நீ சித்தம்பிகனு. மனதை நெகிழ வைக்கும் இந்த பாடல் பௌளி ராகத்தில் திஸ்ர ஏகதாளத்தில் அமைந்திருக்கிறது. இந்த பாடலை இயற்றியது பதகவித பிதாமகாவான திரு அன்னமாச்சாரியா. தண்ணீர் அடியிலிருந்து கிளம்பும் நீர்க்குமுழி மேலே வந்து சிதறுவதைப் போல் மனித வாழ்க்கை ஒரு நாள் முடிவது உறுதி. நிலையற்ற இந்த வாழ்க்கையிலே நிலையான உன் பாதங்களை மட்டுமே நம்புகிறேன், சரணடைகிறேன் வெங்கடேசா என்று அன்னமாச்சாரியா மிக உருக்கமாக பாடியுள்ளார் இந்த பாடல். இந்த பாடல் உங்களுக்காக. சங்கமத்தில் அடுத்த பாடலாக சமஜவரகமன சாதுஹ்ரு சார சாப்ஜபால கால தீத விக்யாத சமஜவர கமனா. மிக அழகான இந்த பாடல் இந்தோளம் ராகத்தில் ஆதித்தாளத்தில் அமைந்திருக்கிறது. தேவர்களும் முனிவர்களும் மயங்கும் வடிவழகும் நடையழகும் பெற்ற ராமா, நீ என்றோ வேதத்தின் விழிப்பொருள் என்று வியக்கின்றார் திரு தியாகராஜர். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக.
Thank you.
இன்றைய சங்கீத சங்கமம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து ரசித்தீர்கள் அல்லவா? இந்த நிகழ்ச்சியில் புல்லாங்குழலில் வாசித்தவர் டாக்டர் ஜெயப்பிரதா ராமமூர்த்தி, வயலினில் திரு டி கிஷோர், மிருதங்கத்தில் திரு பாபநாசம் குமார், உடன் புல்லாங்குழலில் வாசித்தவர் திரு ஆர் பி ராஜு. இவர்கள் அனைவருக்கும் அனைத்து நலமும் வளமும் பெற எம்பெருமான் ஏழுமலையானை பிரார்த்திக்கிறோம். மீண்டும் நாளை இதே சங்கீத சங்கமம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. சங்கீத சங்கமம்.